வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூலை மாதம் 16 தேதி அன்று நடைபெறுகின்ற புதன் பெயர்ச்சிக்குரிய பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கருவுரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து அனைத்து ராசி அன்பர்களுக்கும் நடைபெறுகின்ற புதன் பயிற்சியிலே அனைத்து விதமான நன்மைகள் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து புதன் பெயர்ச்சிக்குரிய பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம், வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். புதன் நவகோள்களிலே ஒரு சுபகிரகம். அவர் சுபர்களோடு சேர்ந்தால் சுபராகவும் அசுபர்களோடு சேர்ந்தால் அசுபராகவும் கருதப்படக்கூடியவர். தனித்து இருப்பதில் ஒரு தனித்துவமான பலன்களையும் கொடுக்கக்கூடியவர். புதன் நவகோள்களிலே வித்யா காரகம். ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்க வேண்டும். அவர் பலமாக இருந்தால்தான் புத்தி கூர்மை நிர்வாக திறமை வாக்கு சாதுரியம் எந்த ஒரு செயலையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதில் கணிப்பு எடுப்பதிலே துல்லியமாக புத்திசாலித்தனமாக முடிவுகள் எடுப்பது புதனால் மட்டுமே ஒருவருக்கு ஏற்படுகின்றது. தாய் மாமனை குறிக்கக்கூடியவர், கணித திறமையை கொடுக்கக்கூடியவர், கணிப்பொறியிலே மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் என்று புதனை சொல்லிக்கொண்டே போகலாம். காலபுருஷ தத்துவத்தின் 3 இடமாகவும் 6 இடமாகவும் வருகின்ற புதன் பகவான் எதிரிகளை மிக துல்லியமாக எவ்வை எப்படி செய்ய வேண்டும் என்பது கணித்து அவர்களை வெற்றி கொள்ள வேண்டுமெனில் அத்தகைய புத்திசாலித்தனம் மிகவும் முக்கியம். 6 இடத்திற்கு அதிபதியாக கன்னி ராசி மேஷம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 1வது ராசி. 6 இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தான். அத்தகைய அந்த 6 இடம் என்பது கன்னி ராசி. அந்த கன்னி ராசியிலே புதன் ஆட்சி உச்சம் மற்றும் மூலத்திரிகோணம் அடைகின்றார். நவகோள்களிலே ராகு கேதுவிற்கு சொந்த வீடு இல்லை. அவர்களுக்கு உச்சம் பெறுகின்ற ராசி இருக்கிறது என்று ஒருபுறம் மறுபுறம் உச்சம் நிச்சம் இல்லை என்பது ஒரு வாதமாக இருக்கின்றது. ஆனால் இங்கு 7 கோள்களிலே 7 கோள்களிலே ஒரே கிரகம் மட்டுமே தன் வீட்டிலே ஆட்சி மற்றும் உச்சம் பெறுகிறார்கள். அவர் புதன் மட்டுமே. மற்ற கிரகங்களெல்லாம் வேறொரு வீட்டில் உச்சம் பெறுவார்கள். அப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சுபர்களோடு சேர்ந்து குறிப்பாக சுக்கரனோடோ குருவோடோ இவற்றை சுக்கரன் புதன் சேர்க்கையாகப்பட்டது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுடைய தொடர்போ செவ்வாய் சனி போன்றவர்களுடைய தொடர்பு இல்லாமல் இருந்துவிட்டால் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அப்படிப்பட்ட புதன் பகவான் மிக வேகமாக ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடியவர். சூரியனோடையும் சுக்கரனோடையும் எப்பொழுதும் நெருக்கமாக செல்லக்கூடிய கிரகம் புதன். சந்திரன் ஒரு நாள்கோள். ஆகையால் தான் சந்திரன் அடிப்படையாக ராசி என்கின்ற அமைப்பில் ராசி பலன்களை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் நாம் மேஷம் முதல் மீனம் வரை நீங்கள் பிறந்த ராசிக்குரிய பலன்களை கோச்சார ரீதியாக புதன் எவ்வாறு கொடுக்கப் போகிறார், பலாபலன்கள் சுபபலன்களா அசுப பலன்களா என்பதை காணவிருக்கிறோம். இவை உங்களுடைய ராசிக்குரிய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் என்பது முதன்மையானது. உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடம் அவற்றிலே உங்களுடைய லக்னம். லக்னம் என்பது கிரகம் அல்ல. ஆனால் எவ்வீட்டில் உங்களுடைய லக்னம் அமைகின்றதோ அந்த வீட்டிற்கு அதிபதியே லக்னாதிபதி.
அந்த லக்னத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு யோக கிரகங்கள் அறிய வரும். ராசியின் அடிப்படையிலே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே தசாபுத்திரிகள் தெரிய வரும். இவை உங்களுக்கு முதன்மையானது. இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்றது புதன் பெயர்ச்சிக்குரிய பல். ஜூலை மாதம் 16 தேதி அன்று மிதுன ராசியிலே ஆட்சி பெற்ற புதன் பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 1 தேதி வரை கடகராசியிலே அமர்ந்திருக்கின்றார். அதாவது 17 நாட்கள் உங்களுக்கு கடகராசியிலே அவர் சஞ்சாரம் செய்கிறார். அதே நாள் ஜூலை 16 சூரிய பகவானும் புதனோடு பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் பிறக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த 17 நாட்கள் இந்த 17 நாட்களும் சூரியன் புதன் சேர்க்க இருக்கின்றது. அதே போன்று குரு மீனராசியில் அமர்ந்து ஆட்சி பெற்று தன்னுடைய 5 பார்வையாக புதனை பார்க்கிறார். செவ்வாய் மேஷ ராசியில் அமர்ந்து ஆட்சி பெற்று ராகுவோடு சேர்க்க பெற்று 4 பார்வையாக புதனை பார்க்கிறார். சனியோ மகர ராசியில் அமர்ந்து வக்ரமாக இருக்கின்ற நிலையில் அவரும் புதன் பகவானை பார்க்கிறார். இங்கு சூரியனையும் குரு செவ்வாய் சனி மூவரும் பார்க்கிறார்கள். சூரியன் அது தனி, சூரியனுடைய ஆடி மாத பலன் என்பது தனி, அவற்றையும் ஏற்றுவிருக்கின்றோம். இங்கு நாம் இந்த 17 நாட்கள் புதனாகப்பட்டவர் உங்களுக்கு எத்தகைய பலாபலன்களை கொடுக்கவிருக்கிறார் என்பதை காணவிருக்கிறோம். எனவே இந்த பதிவை முழுமையாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசிக்கும் புதன் எத்தகைய பலாபலங்கள் கடகத்தில் அமர்ந்து கொடுக்கவிருக்கிறார் என்பதை காணவிருக்கிறோம். பொதுவாக புதன் புராண ரீதியாக சந்திரனுடைய மகன் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சந்திரன் புதனை நட்பு பாராட்டுகிறார். ஆனால் புதனோ சந்திரனை வெறுக்கின்றார். அவை ஒரு தனிக்கதை, புராணக்கதை. எவ்வாறு இருப்பினும் நவக்கோள்கள் வான மண்டலத்தில் நவக்கோள்கள் இருக்கின்றது. அந்த நவக்கோள்கள் கோள்களின் கோலாட்டத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது. எனவே புதனாகப்பட்டவர் கடகத்தில் அமர்கின்ற இந்த 17 நாட்கள் உங்களுக்கு எத்தகைய பலாபலங்கள் கொடுக்கிறார் என்பதை காணவிருக்கின்றோம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவானுக்கு புதன் பகவான் ஜென்மப்பகை. உங்களுடைய ராசிக்கு 3 இடம் மற்றும் 6 இடத்திற்கு அதிபதியாக கொண்டவர் புதன் பகவான். அவை சுபஸ்தானங்கள் அல்ல. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 3-6 அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் அமர்கிறார். குரு சனி செவ்வாய் போன்றவருடைய பார்வை பிரிகா இவற்றில் செவ்வாய் உங்களுக்கு ராசியாதிபதி, குரு உங்களுக்கு யோகாதிபதி. பொதுவாக அசுப கிரகங்கள் என்று கருதப்படுகின்றவர்கள் குருவுடைய பார்வையை பெறுகின்ற பொழுது பெரியளவிலே கெடுபலன்கள் செய்வது இல்லை. இங்கு உங்களுக்கு 4 இடத்தில் புதன் பகவான் அமர்வது கோச்சார ரீதியாக நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். பொதுவாக 4 புதன் அமர்வது கோச்சார ரீதியாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. ஆனால் கோச்சார பலன்கள் கூறுகின்ற பொழுது கோச்சார வேதை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வேதை என்பது தடை. அந்த தடை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது இன்னொரு இடம் வேதைஸ்தானமாக வரும். சில சமயங்களில் அதே இடமே வேதைஸ்தானமாக வரும். சில இடங்களில் சில சமயங்களில் சில இடங்களில் அப்படி பார்க்கின்ற பொழுது 4 புதன் அமர்கின்ற பொழுது யோக பலன்களை தருவார் என்பது ஒரு பொது விதி என்றால் 3 இடத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு 3 இடம் புதனுக்கு 4 அமரும், புதன் 4 அமர்கின்ற பொழுது 3 இடம் தடை, வேதைஸ்தானம். அவ்வாறு அந்த 3 இடம் என்கின்ற மிதுன ராசியிலே ஒரு கிரகம் அமர்கின்ற பொழுது புதனுடைய யோக பலன்கள் சுப பலன்கள் தடை அடையும். அவைத்தான் வேதை. வேதை வேதகன் என்றால் தடை, தடை செய்பவர். இங்கு இந்த 17 நாட்கள் உங்களுக்கு ராசிக்கு 3 இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். எனவே புதனுடைய அந்த யோக பலன்கள் தடை அடைகின்றது. இருப்பினும் 4 இடம் என்பது சுகம், வீடு, வாகனம் மற்றும் மனை தாயாரை குறிக்கக்கூடிய மாதிருஸ்தானம். இங்கு 4 இடத்தில் புதன் அமர்கிறார். 6 இடத்துக்குரிய புதன் பகவான் 4 அமர்கின்ற நிலையில் அவர் உங்களுடைய தாயாருடைய உடல்நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள்,
அவற்றினால் உங்களுக்கு மனக்கவலைகள் போன்றவைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். உங்களுடைய உடல் நலத்திலும் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும். இருப்பினும் மூன்றில் கிரகம் அமர்ந்திருப்பதனால் புதன் பெரிய அளவிலே கெடுபலன்களை செய்ய மாட்டார். அவ்வாறு புதன் உங்களுக்கு நான்கில் அமர்கின்ற பொழுது தன்னுடைய ஏழாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார். சனி அமர்ந்திருக்கின்ற நிலையில் சனியை புதன் பார்க்கிறார். புதன் சனி நட்பு கிரகம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் இவற்றிலே புதிய புதிய சிந்தனைகள் முயற்சிகள் அவற்றை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுடைய ஆற்றல் திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இவையெல்லாம் ஏற்படும். ஆண்டுகோள்கள் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக இல்லை. இருப்பினும் சனி வக்ரமடைகிறார். இங்கு குரு விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற நிலையில் ஜூலை 29 அன்றுதான் அவரும் வக்ரம் பெறுகிறார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு ராசியிலும் ஏழிலே கேதுவும் அமர்ந்திருக்க நிலையில் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் வேண்டாம். ஏனென்றால் பகை கொண்டவன் பத்தாம் இடத்தை பார்க்கின்றான். மற்றொரு பகை கொண்டவன் செவ்வாய்க்கு பகை கொண்ட சனி பகவான் பத்தாம் இடத்தில் வக்ரமாக அமர்ந்திருக்கின்றான். எனவே மனதிலே கொஞ்சம் வேகம் அவசரம் பிடிவாதம் போன்றவை உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக மேஷராசியிலே பிறந்தவர்கள் தனித்திறமை கொண்டவர்கள், பிடிவாதம் கொண்டவர்கள், தைரியம் துணிச்சல் கோபம் போன்றவைகள் இருக்கக்கூடிய இயல்பான குணம் கொண்டவர்கள் நீங்கள். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது நான்கில் சூரியன் புதன் அமர்ந்திருப்பதும் சூரியனும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற நிலையும் இந்த நாட்களில் இருப்பதினால் உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமும் பொறுமையும் கவனமும் வேண்டும். எனவே ராசியிலே செவ்வாய் ஆட்சி பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று ராகுவோடைய பிடியில் அமர்ந்திருக்கின்ற நிலையில் ராகு செவ்வாய் சேர்க்கையாகப்பட்டது மனதிலே ஒரு வேகம் அவசரம் பிடிவாதம் மற்றும் கொஞ்சம் வேகத்திலே கோபத்தை காட்டி விடுவீர்கள். அவை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது மனதிலே சற்று குழப்பங்கள் ஏற்படும். உடல்நலத்தில் அவற்றினால் கவலைகள் இருப்பதினால் பாதிப்புகள் ஏற்படும். கவலைகள் இல்லாமல் பார்த்து கொள்வதும் தினந்தோறும் கந்த சஷ்டி கவசத்தை கேட்பது நல்லது. அனுமன் சாலிசாவை கேட்பது சால சிறந்தது. இவை செய்து வருவது நல்லது. திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது இத்தகைய புதனாகப்பட்டவருக்கும் திருமணத்திற்கும் எவ்விதத்திலும் சம்பந்தம் இல்லை. குருபலம் தற்பொழுது இல்லை. ஆகையால் இப்பொழுது எந்த ஒரு முடிவெடுக்கின்ற பொழுதும் திருமணத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிவெடுப்பது இப்பொழுது இந்த மாதத்தில் ஆடி மாதம் நடைபெறும். ஆகையால் அவற்றை பற்றி நாம் இப்பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் அவற்றில் கவலை இல்லை. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதன் நான்கில் அமர்வது உங்களுக்கு புதிய முயற்சிகள் என்றால் அவரே மூன்றாம் இடத்துக்குரியவர். புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். அந்த முயற்சியிலே கொஞ்சம் வேகம் இருக்கும் என்றாலும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் ஒரு விடாபிடி என்கின்ற விடாமுயற்சி இருக்க வேண்டும். அவை இருக்கும். கலைத்துறையிலே நன்மை இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு பகை கொண்ட கிரகம். ஆகையால் அவர் நான்கில் இருக்கின்றார். மனதிலே ஒரு சஞ்சலம் இருக்கும். அப்பொழுது எந்த விதத்திலும் கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. மாணவ கண்மணிகளுக்கு இந்த புதன் பயிற்சி சற்று சாதகமான பயிற்சியாகவே இருக்கின்றது. 17 நாட்கள் தான் இருந்தாலும் இத்தகைய நாட்கள் உங்களுக்கு கல்வியிலே உங்களக்கூடிய புதிய முயற்சிகளிலே வெற்றிகள் உள்ளது. இதுவே மேஷராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சிக்குரிய பலன்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சிக்குரிய பலாபலன்களை காணவிருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு யோகாதிபதி புதன் பகவான், 2 மற்றும் 5 அதிபதி. அவர் 2 இடத்திலிருந்து 3 இடத்துக்கு பயிற்சியாகிறார். பொதுவாக 3 இடத்தில் புதன் அமர்வது யோகமல்ல, கோச்சார ரீதியாக. அவ்வாறு புதன் 3 அமர்கின்ற பொழுது 4 என்கின்ற சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்தால் புதனால் பாதிப்பு இல்லை. ஆனால் இந்த 17 நாட்களில் 4 எந்த ஒரு கிரகமும் சந்திரனை தவிர்த்து இருக்கப் போவது இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது புதன் உங்களுக்கு அசுப பலன்களை தருவாரா என்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது யோகாதிபதியான புதன் எப்பொழுதும் உங்களுக்கு கெடுபலன்களை செய்ய மாட்டார். சனீஸ்வர பகவானும் அவ்வாறே பெரிய அளவிலே கெடுபலன்கள் ரிஷபராசியை பொறுத்தவரை 7.5 அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாசம சனி போன்ற காலங்களிலும் பெரிய அளவிலே பாதிப்புகளை சிறு சிறு சஞ்சலங்களை தான் கொடுப்பார். இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு வக்ரமாக இருப்பதும் புதனும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதும் உங்கள் ராசியாதிபதியான சுக்கிர பகவான் நட்பு வீடான 2 இடத்தில் தனஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறதும் இங்கு உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படக்கூடிய
புதிய முயற்சிகள், அந்த முயற்சியிலே வெற்றிகள், அவை செய்யக்கூடிய ஆற்றல் திறன், அந்த முயற்சியை செய்யக்கூடிய ஆற்றல் திறன் ஏற்படும். காரணம், ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான புதனும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியான சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். அவை மிக அற்புதமானது. கோணாதிபதிகள் சேர்க்கை பெறுவதோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதோ பரிவர்த்தனை அடைவதோ நட்சத்திர பரிவர்த்தனை அடைவதோ இவெல்லாம் யோகம். ஜாதக ரீதியாக இருந்தாலும் மிகப்பெரிய யோகம். அப்படி பார்க்கின்ற பொழுது சூரியனும் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலும் பதினோராம் இடத்தில் குருவும் ஆறிலே கேதுவும் என்று கோள்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கின்றன. ஆகையால் இங்கு ஐந்திற்கும் ஒன்பதற்குரியவர்கள் ஒரு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சனி சூரியன் பார்த்து கொள்வது உங்களுக்கு கொஞ்சம் தந்தையுடைய உடனத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அவைதான் தந்தையிடம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இது ஆண்களுக்கு பெண்களுக்கு அவ்வாறு இருக்காது. பெண்கள் தந்தைக்கு மிக ஒரு நல்ல ஒரு உதவிகள் செய்யக்கூடிய திறமையும் அதற்குரிய வாய்ப்பும் அதற்குரிய பண வசதியும் இருக்கும். இப்படி பார்க்கின்ற பொழுது புதன் சனி ஒருவரை ஒரு பார்த்து கொள்கிற இடத்தில் மூன்றிலே புதன் அமர்ந்திருக்கின்றார். முயற்சி எடுப்பீர்கள். மூன்றாம் இடம் முயற்சி, தைரியம், வெற்றி மற்றும் இளைய சகோதர ஸ்தானம். புதிய முயற்சிகள் தைரியமாக இருக்கலாம். அந்த முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். ஆகையால் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்கள் புதிய முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். அவற்றிலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும். கடகத்தில் அமர்கின்ற புதன் அவர் சனியோடி நட்சத்திரம் என்கின்ற பூசத்திலும் பிறகு தன்னுடைய நட்சத்திரமான ஆயினியத்திலும் சஞ்சாரம் செய்வார். எனவே ரிஷபராசிக்கு இந்த புதன் பெயர்ச்சி நன்மைகள் கொண்ட ஒரு பெயர்ச்சியாகவே அமையும். மூன்றாம் இடம் என்கின்ற அந்த இடம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் என்ற வெற்றி ஸ்தானம் என்பதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குருவுடைய பார்வையும் புதன் பெறுவதனால் நிச்சயம் பாதிப்பு இல்லை. எனவே தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். செயல்கள் வெற்றிகரமாக இருக்கும். எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்காது. புதிய அதிர்ஷ்டங்கள் லட்சுமி ஸ்தானம் என்ற ஐந்துக்கு அதிபதியான புதன் தன் வீட்டுக்கு பதினோராம் இடத்திலும் தன் வீட்டுக்கு இரண்டாம் இடத்திலும் அதாவது கன்னிராசிக்கு பதினோராம் இடத்திலும் மிதுன ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் தன் வீட்டுக்கு அவர் பலம் பெறுகின்ற இடத்தில் அமர்ந்திருக்கின்ற நிலையில் பாவபாவமாக நன்றாக இருக்கின்ற அமைப்பில் மிக நல்ல யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமாக இருக்கும். உத்தியோகம் புதிய உத்தியோக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர் புதிய வேலை மாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதற்குரிய முயற்சி எடுக்கலாமா என்றால் நிச்சயம் தற்பொழுது அவற்றை நீங்கள் செயல்படுத்தலாம். அவற்றினால் உங்களுக்கு நன்மையும் முயற்சியிலே வெற்றிகளும் இருக்கின்றது. வேலை மாற்றம் அல்ல, உத்தியோக உயர்வு. அவை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 17 நாட்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவினால் உங்களுக்கு அதற்குரிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். எனவே உத்தியோகத்தில் உயர்வை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குரிய மகிழ்ச்சி கிடைக்கும், செய்தி கிடைக்கும். மற்றபடி உங்களுடைய செயல் வேகமாகவும் இருக்கும், வெற்றிகரமாகவும் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் இருக்கும், குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கும். இவையெல்லாம் பெண்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய பெயர்ச்சியாக அமைந்திருக்கின்றது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆடி மாதம் இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் எடுக்க மாட்டார்கள். இருப்பினும் இப்பொழுது நீங்கள் மேட்ரிமோனியிலே பதிவு செய்து கொள்வது திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்து கொள்வதில் ஏற்கனவே இருந்தால் அதற்குரிய செயல்களை செய்யுங்கள். ஆடி மாதம் கழித்த பிறகு அதற்குரிய முன்முயற்சியாக அதற்குரிய அடுத்த கட்டத்தை செல்வது நல்லது. இருந்தாலும் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சாதகம். தொழில் வியாபார உத்தியோகத்தில் நன்மை. கலைத்துறையை பொறுத்தவரை மிக அற்புதமான அமைப்பு ரிஷபராசிக்கு தற்பொழுது இருக்கின்றது. இந்த புதன் பெயர்ச்சி கலைத்துறையிலே உங்களுடைய படைப்புகளுக்கு பாராட்டுகளும் பெயர் புகழ் பணம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு பெயர்ச்சியாக அமைந்திருக்கின்றது. அரசியல் அரசியல் சூரியன் மூன்றிலே அமர்ந்திருப்பதும் புதனோடு சேர்க்கை பெற்ற புதன் ஆதித்ய யோகம் அவையெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. குருவுடைய பார்வையும் இருப்பதனால் இந்த பயிற்சியிலே அரசியலிலே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது கல்வியிலே உயர்வையும் நாட்டமும் அவற்றிலே ஆசிரியர்கள் பேராசிரியருடைய ஆதரவும் நன்றாகவே இருக்கும். எனவே இந்த பயிற்சி மாணவ கண்மணிக்கும் நன்மை. இந்த பயிற்சியாகப்பட்டது ரிஷபராசிக்கு இந்த 17 நாட்கள் ஒரு நன்மைகளும் யோகங்களும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கிறீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கான புதன் பெயர்ச்சிக்குரிய பலன்களை காணவிருக்கின்றோம். உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான். தற்பொழுது ராசியிலே அமர்ந்திருந்தவர் இரண்டாம் இடம் என்கின்ற இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். கடகத்திற்கு பொதுவாக இரண்டிலே புதன் அமர்வது யோகமல்ல, கோச்சார ரீதியாக இரண்டிலே புதன் அமர்கின்ற பொழுது
ஐந்தாம் இடம் என்கின்ற துலாம் ராசியிலே ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால், இரண்டிலே புதன் அமர்கின்ற பொழுது ஐந்தாம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் புதனால் பாதிப்பு இல்லை. இங்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கின்றார். எனவே இரண்டிலே அமர்ந்திருக்கின்ற புதனால் எவ்விதத்திலும் பாதிப்புகள் உங்களுக்கு இல்லை. பொதுவாக இரண்டிலே புதன் அமர்கின்ற பொழுது எத்தகைய பலாபலன்களை கொடுப்பார்? இரண்டாம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. கல்வியிலே சற்று தடைகள், ஏனென்றால் கல்விக்குரியவர் புதன் பகவான். மேலும் புதன் தனத்திற்கும் அதிபதி. தனக்காரகன் குரு என்றாலும் தனத்தை அதை சம்பாதிக்கக்கூடிய திறமையை கொடுக்கக்கூடியவர் புதனே. அப்படி பார்க்கின்ற பொழுது, இரண்டில் இருக்கின்ற பொழுது பண தட்டுப்பாடு போன்றவைகளை ஏற்படுத்துவார். மேலும் வாக்குஸ்தானம் அல்லவா, புதன் நகைச்சுவையாக பேசக்கூடியவர். நகைச்சுவையாக ஒருத்தர் நன்றாக எல்லோரையும் மகிழ்ச்சி படுத்தக்கூடியவராக இருந்தால் நிச்சயம் அவருடைய ஜனன ஜாதகத்தில் புதன் பலமாக இருந்திருப்பார். ஒருவர் புகழ் பெறுகிறார் என்றால் புதன் பலமாக இருந்திருப்பார். இங்கு இரண்டிலே புதன் அமர்கின்ற பொழுது உங்களுடைய வார்த்தையிலே கேலி, கிண்டல், மற்றவர்களை எகத்தாளமாக பேசுவது, கிண்டல் செய்வது, அவர்களை மட்டம் தட்டுவது போன்றவற்றை நீங்கள் செய்வீர்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது இந்த கலிகாலத்தில் அவையெல்லாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வது அல்ல. உங்களுக்கு அத்தகைய அதிகார உங்களுடைய பதவி இருந்தால் பொறுத்து கொள்வார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இரண்டிலே இருக்கின்ற புதன் சனியுடைய வக்ரப்பார்வை பார்க்கிறதும், குரு பார்வை இருக்கிறது என்றாலும் பகை கொண்டு செவ்வாயுடைய பார்வை இருப்பதும் வார்த்தையிலே நிதானம் வேண்டும். எல்லோரையும் பொதுவாக மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் நட்பு பாராட்டுவார்கள், ஆனால் தற்பொழுது நீங்கள் நட்பு பாராட்டாமல் அவர்களை மட்டம் தட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் அவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மனதிலே அவற்றை வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரையும் கிண்டல் செய்யாதீர்கள், கேலி செய்யாதீர்கள். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் சக ஊழியரிடம் பகமை காட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம், அவை பொறுமை வேண்டும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது இரண்டிலே சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்ய யோகம், தைரியமாக முயற்சிகள், அந்த முயற்சியிலே உங்களுடைய பேச்சு திறமையினால் அவற்றை சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், திறன் போன்றவர்கள் இருக்கும். இருப்பினும் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்கள் பொதுவாக தற்பொழுது வார்த்தையிலே நிதானம். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். யாருக்கும் ஜாமீன் போடுவது, கடன் வாங்கி கொடுப்பது இவை இப்பொழுது செய்யவே வேண்டாம். இந்த 17 நாட்கள் அதற்குள்ள வாய்ப்புகள், அதற்குரிய நிர்பந்தங்கள் போன்றவர்கள் ஏற்படும், அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் பண விஷயத்தில் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். பொருட்கள் வாங்கல் போன்றவற்றில் இல்லை என்றால் பண இழப்பு ஏற்படலாம். உத்தியோகம், உத்தியோகத்தில் பொறுமை வேண்டும். குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்வை என்றாலும் 10 குரு தற்பொழுது 29 வக்ரம் இல்லாமல் இருக்கின்றார். ஆகையால் 10 குரு அவர் தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலிலே பல்வேறு விதமான சஞ்சலங்கள், தடைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இவற்றிலே இரண்டிலே புதன் வருகிறார். எனவே உத்தியோகத்தில் இருக்கின்ற அன்பர்கள் உங்களுடைய அந்த கலந்தாலோசனை, குரூப் டிஸ்கஷன், அவற்றிலெல்லாம் கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தோடு உங்களுடைய சொற்களை எடுத்துரைப்பதே நல்லது. வார்த்தைகளில் பிரயோகிக்கின்ற பொழுது கவனம், இவை இப்பொழுது அவசியம். பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டிலே உதன் அமர்ந்திருப்பது, சூரியனோடு சேர்க்கை பெற்று சனி பார்வையை பெறுவது, செவ்வாய் பார்வை பெறுவதும் குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி குறையும். கணவன் மணி உறவிலேயே சற்று பொறுமை இழப்பீர்கள். எல்லாவற்றிலும் கொஞ்சம் மனதிலே சஞ்சலத்தோடு செயல்படுத்துவீர்கள். குழந்தைகளால் கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை வேண்டுமென்றால் தினந்தோறும் சுப்பிரபாதம் கேட்பது அல்லது அனுமன் சாலிசா கேட்பது, விஷ்ணு சகசிராமன் கேட்பது நல்லது. இப்பொழுது இந்த 17 நாட்கள் கொஞ்சம் பொறுமை, நிதானம் எல்லாவற்றிலும். திருமணம் ஆகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஆடி மாதம், ஆகையில் அதற்குரிய முயற்சி இப்பொழுது எடுப்பதில்லை. இருப்பினும் இப்பொழுது மனதிலே கொஞ்சம் குழப்பம் வரும். அவையெல்லாம் சலிக்க வேண்டும். அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. சனி வக்ரமாக இருக்கிறார், பாதிப்பு இல்லை. இருந்தாலும் அஷ்டம சனி என்பதனால் மனதிலே கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கும். மிக விரைவில் நல்ல மாற்றங்கள் வருகிறது. இந்த 17 நாட்கள் கொஞ்சம் பொறுமை வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்றம் இறக்கமாகவே இருக்கும். ஆனால் ராசியிலே சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். ராசியிலே சுக்கிரன் மிக அருமையாக அமர்ந்திருக்கின்றார். எனவே கலைத்துறையிலே அட்டமம் இருக்கிறது. இருந்தாலும் 11 ராகு இருக்கின்ற அமைப்பும், செவ்வாய் இருக்கின்ற அமைப்பும் சுக்கிரன் ராசியில் இருப்பதும் கலைத்துறையில் முயற்சிகள் எடுக்கலாம். உங்களுடைய படைப்புகளை நீங்கள் எடுத்துரைக்கின்ற பொழுது பொறுமையோடு நிராமாக சிந்தித்து பொறுமையாக செயல்படுங்கள். கோபப்படாதீர்கள். அவை மட்டும் இப்பொழுது கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அரசியலை பொறுத்தவரை இப்பொழுது கொஞ்சம் தடுமாற்றங்களாக இருக்கக்கூடிய அமைப்பைத்தான் மிதுன ராசி என்பவர்கள் பெற்றிருக்கிறார்கள்.
இருக்கின்ற பதவியும் இல்லாத நிலையாக அவை இருந்தாலும் அவற்றில் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையாக அஷ்டம சனியும் கொடுத்து வருகின்ற நிலையில் புதன் இரண்டிலே வருகிறார். அரசியலுக்கும் வார்த்தைக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. இவெல்லாம் வாட்ஸ்அப் காலம் என்ன எந்த சொன்னாலும் அவை எல்லாம் உடனடியாக வைரலாகி விடுகின்றது. எனவே வார்த்தையிலே நிதானம் பொறுமை. மாணவ கண்மணிகள் கல்வி ஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருக்கின்றார். கல்வியை பொறுத்தவரை மாணவ கண்மணிக்கு இந்த 10 நாட்கள் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. குரு பார்வையும் இருப்பதனால் கல்வியிலே நல்லிருக்கும். இருந்தாலும் வகுப்பிலே ஆசிரியர்களை கிண்டல் செய்வது, மற்ற மாணவர்களிடம் கிண்டல் செய்வது ஏதாவது சொன்னீர்கள் என்றால் அவை உடனடியாக அவர்கள் காதுக்கு சென்று விட்டு அதற்குரிய பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். எனவே சக மாணவர்களிடம் எந்த விதத்திலும் கேலி கிண்டல் வேண்டாம், பொறுமை வேண்டும். இவையே முதல் ராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சிக்குரிய பலன்கள். இந்த புதன் பயிற்சி கொஞ்சம் வார்த்தையில் நிதானம் பொறுமையும் இருந்தால் எவ்விதத்திலும் ராசியாதிபதி கெடுபலன்களை செய்ய மாட்டார். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சிக்குரிய பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் பகவான். உங்கள் ராசியாதிபதியான சந்திர பகவான் புதனை நட்பு பாராட்டினாலும் புதன் சந்திரனை பகை பாராட்டுகின்றார். அப்படிப்பட்ட புதன் பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்கின்றார். சனியாகப்பட்டவர் 7ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று ராசியை பார்க்கின்ற அமைப்பில் குருவோடைய பார்வை இருக்கின்றது. ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயோடைய பார்வையும் இருக்கின்றது. இந்த புதன் பயிற்சியுடைய 17 நாட்களிலே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்றிருப்பதும் செவ்வாய் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை நீங்கள் அடைகின்றீர்கள். அதே போன்று ராசியிலே சூரியன் புதன் சேர்க்கை பெறுகின்ற அமைப்பும் புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். மேலும் சந்திரன் உங்கள் ராசியாதிபதி ஒரு நாள்கோள் என்பதனால் பல இடங்களில் அவர் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பார். இவற்றிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த புதன் பயிற்சியிலே புதன் ராசியிலே அமர்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடம் என்கின்ற சிம்ம ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் புதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தடைப்படும். ஆனால் 2ஆம் இடம் சிம்மத்தில் சந்திரனை தவிர்த்து வேறு எந்த கோளும் இந்த 17 நாட்களில் இருக்கப் போவது இல்லை. எனவே புதன் ராசியிலே அமர்கின்ற நிலையில் விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும். ஏனென்றால் அவர் உங்களுக்கு விரயாதிபதி, சுக்கிரன் உங்களுக்கு லாபாதிபதி. அவர் 12இல் இருக்கார். சுக்கிரன் 12இல் இருப்பது பாதிப்பில்லை என்றாலும் விரயத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். எத்தகைய வகையான விரயங்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஆடம்பர செலவுகளுக்காக விரயங்கள், பண இருப்புகளில் சேமிப்புகளை கரையக்கூடிய புதிய ஆடை ஆபரணங்கள், வாகனங்கள், நகைகள், பிடித்த வாசனை திரவியங்கள், இவையெல்லாம் வாங்குவதற்கு கொஞ்சம் கைக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். இவை உங்களுக்கு மட்டும் ஏற்படுமா, இல்லை என்றால் மற்றவர்களால் ஏற்படுமா என்று பார்க்கின்ற பொழுது குறிப்பாக குடும்பத்தினருக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். எனவே இந்த 17 நாட்களிலே சற்று சிக்கன நடவடிக்கை இல்லை திட்டமிட்டு ஒரு முயற்சி செய்வது, செயல் செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பணம் கொடுக்கல் வாங்கல், பணம் புரலல் இவையெல்லாம் இருக்கும். அவைதான் தொழில் வியாபாரம். அப்படி பார்க்கின்ற பொழுது தினந்தோறும் பணம் ஈட்டுகின்ற ஒரு துறை தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. இல்லை என்றால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். அவை அனாவசிய செலவாக இருக்காது, உங்களுடைய தேவைக்கான செலவாக இருக்கும். இருப்பினும் அவை அதிகமாக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எனவே வியாபார விருத்தி செய்வது, கிளைகள் துவங்குவது இவையில் கவனம் வேண்டும். அதே போன்று தொழிலிலே இருக்கின்ற பொருட்கள் பழுதடையலாம், அதனால் தேவையில்லாத செலவுகள் இவையெல்லாம் கூட எதிர்பாராத செலவுகள் என்று சொல்வோம். எதிர்பாராத செலவுகள் திடீரென்று நம்ம உடல்நல பாதிப்பு வந்தால் அது எதிர்பாராத செலவுகள், உடல்நல பாதிப்புக்காக செலவு செய்யக்கூடியது. அதே போல் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற தொழிலுக்கு தேவையான உபகரணங்கள், வியாபாரத்துக்கு தேவையான முதலீடுகள் இவையெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்காத எதிர்நிலையில்லாத சூழ்நிலைகளில் செலவுகள் அதிகமாக இருக்கும். எனவே முயற்சியிலே பொறுமை, நிதானம், திட்டமிடுதல். உத்தியோகம், உத்தியோகத்தை பொறுத்தவரை அலைச்சல் இருக்கும். உங்களுடைய காரிய முயற்சியிலே தடைகள் இருக்கும். புதன் அவ்வாறு செயல்படுத்த வைப்பார். 12க்குரியவர் சற்று தூக்கமில்லாத அளவுக்கு நீங்கள் அலுவலகத்தில் செய்த வேலைகள் தூங்குகின்ற பொழுதும் அவற்றை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை இவையெல்லாம் ஏற்படுவதனால் மனதிலே சற்று சஞ்சலங்கள், அழுத்தங்கள் போன்றவைகள் ஏற்படலாம். எனவே
உத்தியோகத்தில் உங்கள் வேலையிலேயே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பதும் மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதே இந்த 17 நாட்களில் நல்லது. பெண்களுக்கான பலன்கள், பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது பெரிய அளவிலே பாதிப்பு இல்லை. உங்களை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவிலே ஏழிலே சனி இப்போ வக்ரம் பெற்று விட்டதனால் அவர் மாறுபட்ட கெடுபலங்கள் இல்லாத அந்த கண்டக சனி இல்லாத அந்த பலன்கள் இல்லாமல் மாறுபட்ட பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிலையைத்தான் கொடுப்பார். ஒரு பெரிய அளவிலே நன்மைகள் செய்ய முடியாத நிலையில் 10 ஒரு கிரகம் இருப்பதாக இருக்கிறது. நான் அதை பல குறு பலன் பேச்சிலே சொல்லியிருக்கின்றேன். இவ்வாறு பார்க்கின்ற போது பெண்களுக்கு கணவன் மனைவிகளை பெரிய அளவிலே பாதிப்பு இல்லை. உங்களுக்கு வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பிரயாணங்கள் செய்யக்கூடிய குடும்ப விஷயமாக அயல்நாட்டில் இருக்கின்றீர்கள், இந்தியாவுக்கு வரக்கூடிய, இல்லை என்றால் நீங்கள் உத்தியோகத்திற்குனா உங்களுக்கு திடீரென்று ஒரு அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அதற்குரிய முயற்சி வெற்றிகள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. திருமணமாகாத பெண்கள் ஆடி மாதம், அவற்றினால் இந்த மாதத்தை பொறுத்தவரை திருமண முயற்சி தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள், கலைத்துறை சுக்கிரன் 12 ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கலாம். சுக்கிரன் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கலாம். சனி 7 இருக்கிற நிலையில் கடகராசிக்கு பல்வேறு தடைகள் வந்து கொண்டிருந்தது, இப்பொழுது இருக்காது. சனி வக்ரம் பெற்றிருப்பதும் குரு வக்ரம் பெறுகின்ற நிலை வருகின்றது இந்த மாதத்திலே இந்த பயிற்சியிலே. என்னாலும் குரு 9 இருக்கிற நிலை ராசியை பார்ப்பதனால் கலைத்துறையை பொறுத்தவரை சஞ்சலங்கள் இருக்காது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. அரசியல், கடகராசிக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. சூரியன் சனி ஒருவரை ஒரு பார்த்துக்கொள்கிற நிலை, குரு பார்வை சூரியன் மீது இருப்பதனால் அரசியலை பொறுத்தவரை இந்த புதன் பேச்சிலே எந்த அளவிலும் பெரிய அளவிலேயே பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் இதுவரை திருநள்ளாறு செல்லவில்லை என்றால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வருவது நல்லது. மாணவ கண்மணிகள், மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை இந்த புதன் 17 நாட்கள் பெரிய அளவிலேயே பாதிப்புகள் இல்லை. தெளிவு சிந்தனை, சூரியன் போது சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்ய யோகம், கல்வியிலே நாட்டம், ஆகையால் மாணவ கண்மணிகளுக்கு இந்த 17 நாட்கள் பாதிப்புகள் இல்லை, நன்மைகளே. இதுவே கடகராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சிக்குரிய பலன்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சிக்குரிய பலாபலன்களை காணவிருக்கின்றோம். உங்களுக்கு தன லாபாதிபதி புதன் பகவான் 2 இடம் என்கின்ற தனஸ்தானத்திற்கும் 11 இடம் என்கின்ற லாபஸ்தானத்திற்கும் அதிபதி புதன் பகவான். அவர் தற்பொழுது 11 இடத்தில் இருந்து 12 இடத்துக்கு வந்து அமர்கிறார். சூரியனும் அதே நாளிலே 12 வருகிறார். விரயஸ்தானத்தில் ராசியாதிபதியும் அமர்கிறார், தனலாபாதிபதியும் அமர்கிறார். இவை எந்தகைய பலன்களை கொடுக்கும்? அவை அசுப பலன்கள் என்பது ஒரு பொது விதி. பொதுவாக 12 இடத்தில் சுக்கிரனை தவிர்த்து வேறு எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் அசுப பலன்களை தரும். இவற்றிலே சனி அமர்ந்தால் அது 7 சனி ஆரம்பம். இப்படி பார்க்கின்ற பொழுது 11 இடத்தில் இருந்த சூரியன் புதன் ஜூலை மாதம் அத்தகைய நாட்களிலே உங்களுக்கு 16 தேதி அன்று உங்களுக்கு 12 இடத்துக்கு வருகிறார். இருப்பினும் 12 இடத்தில் ஒரு கிரகம் அமர்கின்ற பொழுது 11 இடம் என்கின்ற இடம் வேதைஸ்தானமாக செயல்படும். சுக்கிரனை தவிர்த்து மற்ற 8 கோள்களுக்கும் 12 அமர்கின்ற பொழுது கெடுபலன் என்றால், 11 இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் அத்தகைய கெடுபலன்கள் தரக்கூடிய விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் கெடுபலன்களை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் 11 இடத்தில் அமர்கின்ற, அதாவது உங்கள் ராசிக்கு 11 இடம் மிதுனம், அந்த மிதுனத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் அவர் வேதகன். அந்த வேதகன் 12 இருக்கின்ற விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் செய்யக்கூடிய கெடுபலன்களை தடுப்பார். இங்கு புதன் இருக்கின்ற இந்த 17 நாட்களிலே 11 இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பார். எனவே புதனால் எத்தகைய கெடுபலன்களும் இல்லை. இருப்பினும் 12 இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் புதன் அமர்வதனால் கைக்கு மிஞ்சிய செலவுகள், விரயங்கள், அதிக செலவுகள். காரணம், அவர் லாபாதிபதி, தனாதிபதி. அவர் 12 அமர்ந்திருக்கின்றபோது தனயோகம் இருக்கும். ஆனால் அந்த தனயோகத்துக்கு மீறிய செலவுகள் அதிகரிக்கும். 8 குரு, அவர் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வில்லங்கம் ஏற்படும். அந்த வில்லங்களில் வழக்குகள் ஏற்பட்டால் அந்த வழக்குகளுக்கு செலவுகள் இப்பொழுது திடீரென்று வரும். ஏற்கனவே வழக்கு இருந்தால், ஏற்கனவே ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வில்லங்கம் இருந்தால், வழக்கு இருந்தால், இப்பொழுது உங்கள் கைக்கு மிஞ்சிய செலவுகளாக வழக்கறிஞருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே உடனடத்தில் அக்கறை காட்ட வேண்டும். ஏனென்றால் ராசியாதிபதியும் 12 இருக்கிறார். சூரியன் 12 இருக்கிறார் என்றாலும் சூரியன் 12 இருக்கும் பொழுதும் 11 ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. இருப்பினும் சனி சூரியன் ஒருவரை ஒரு பார்த்துக்கொள்வதும், சத்ருஸ்தானாதிபதி என்கின்ற சனி 6 ஆட்சி பெற்று அவர் வக்ரமாக இருக்கின்ற நிலையில்
திடீர் செலவுகள் ஏற்படும். பொறுமை, நிதானம், கவனம் என்றால் சிம்மராசி கொஞ்சம் அவசரப்படக்கூடியவர்கள், வேகமாக செயல்படக்கூடியவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் விரைவாக முடிக்க வேண்டும் என்கின்ற ஆற்றல் திறனையும் கொண்டவர்கள், தைரியம், துணிச்சல். இருப்பினும் இப்பொழுது தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பொறுமையும் நிதானமும் பண விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல், யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, ஜாமீன் போடவே கூடாது. இப்பொழுது யாருக்கும் நம்பி ஜாமீன் போடாதீர்கள், மாட்டிக்கொள்வீர்கள். நீங்கள் தான் அதற்கு பிறகு அதை கட்ட வேண்டியிருக்கும். இப்பொழுது சிம்மராசி உடனே எடுத்து செய்வீர்கள், அவை வேண்டாம். இப்பொழுது பொறுமை, நிதானம். தொழிலே உங்களுடைய உபகரணங்களில் சரியாக பராமரிப்பது நல்லது. அதே போன்று வியாபாரத்தை பொறுத்தவரை தொழில் முன்னேற்ற வியாபார முன்னேற்றம், வியாபார கிளைகள் துவங்குவது போன்றவற்றை இப்பொழுது வேண்டாம். இந்த ஆடி மாதம் தகும். ஆடி மாதத்தில் யாரும் புதிய முயற்சிகள் எடுப்பதில்லை. அதற்குரிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் ஆடி மாதத்துக்கு முக்கியத்துவம். தமிழர்கள் அனைவரும் ஆடி மாதத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களே. இருந்தாலும் புதிய கிளைகள் எல்லாம் இப்பொழுது துவங்க வேண்டாம். ஒரு மாதம் பொறுத்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய தொழில் வியாபாரத்துக்கு. உத்தியோகம், உத்தியோகத்தை பொறுத்தவரை வார்த்தையிலே நிதானம் வேண்டும். வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவான் வக்கிர சனியுடைய பார்வையை பெறுகிறார். திடீரென்று கோபம் வரும், திடீரென்று எழுச்சல் படுவீர்கள். மற்றவர்கள் உங்கள் கோபத்தை பட்டென்று காட்டிவிடுகிறார். சிம்மராசிக்கு கூறிய குணம் இருந்தாலும் கோபம் பாண்டாம். கோபம் இருக்கிற இடத்தில் கொஞ்சம் பொறுமை வையுங்கள். அந்த பொறுமை இருந்தால் உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கும். எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் பகைமை ஏற்படும். பொதுவாக சிம்மராசியில் இருக்கின்றவர்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி ஒரு கூட்டம் இருக்கும், தனி ஒரு கூட்டம் திறமை இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கவங்களும் உத்தியோகத்தில் இருக்கதான் செய்வார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உயரதிகாரிகள் பழகுகின்ற பொழுது கவனம், பொறுமை, நிதானம். பெண்களுக்கான பலன், குடும்பத்தில் கொஞ்சம் மன சஞ்சலங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், தீன் விளந்தாவாதம், சின்ன சின்ன சண்டைகள் போன்றவைகள் ஏற்படலாம். என்னதான் அவரே குடும்பாதிபதி புதன். எனவே இந்த 17 நாட்கள் சனி வக்ர சனியுடைய பார்வை பெறுவதும் எட்டிலே குரு இருக்கிற நிலையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களுக்கு இருக்காது விட்டு கொடுக்கிறது, இருந்தாலும் விட்டு கொடுப்பது தவறல்ல. திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஆடி மாதம், இந்த ஆடி மாதத்தில் அத்தகைய முயற்சிகள் எடுப்பதில்லை. எனவே இந்த பதிவிலே அவற்றுக்கு தேவையில்லை. மற்றபடி தொழில் வியாபார உத்தியோகத்தில் வார்த்தையிலே பொறுமை. மற்றபடி கலைத்துறை, கலைத்துறையில் 11 சுக்கரன் இருக்கிறார். 11 சுக்கரன் ராசியாதிபதி 12 இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வாய்ப்புகளுக்காக புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்படலாம். இருப்பினும் அவையெல்லாம் சமாளித்து வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். ஜாதகம் சாதகமாக இருந்தால் பாதகம் இல்லை. அரசியல், சிம்மத்திற்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ராசியாதிபதியும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். சில சங்கடங்கள் ஏற்படலாம். சில முயற்சியிலே உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் கிடைக்காத ஒரு நிலை ஏற்படலாம். 17 சுக்கரன் இருப்பதனால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. ஆகையால் முயற்சி எடுங்கள், வெற்றிகள் இருக்கின்றது. மாணவ கண்மணிகள், மாணவ கண்மணிகளுக்கு புதன் கல்விக்குரியவர். அவரே 2 என்ற கல்வி ஸ்தானத்திற்கு அதிபதி. கரையத்தில் சனியுடைய வகை சனியுடைய பார்க்கிறார். கல்வியிலே கொஞ்சம் நாட்டம் குறையும், கல்வியிலே கொஞ்சம் நாட்டம் குறையும். இருப்பினும் பொறுமை அவசியமாக. அனுமன் சாலிசா எப்பொழுதும் கேட்பது நல்லது. மேலும் இறந்தோறும் கணபதி ஆலயம் செல்வது வெற்றிகளை கொடுக்கும். இதுவே சிம்மராசி அன்பர்களுக்கான புதன் பேச்சுக்குரிய பலாபலங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கான புதன் பேச்சுக்குரிய பலாபலங்களை காணவிருக்கின்றோம். உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் உங்கள் ராசியிலே ஆட்சி மற்றும் உச்சம் பெறக்கூடியவர். மேலும் அவரே ஜீவனாதிபதி. இப்பொழுது உங்கள் ராசிக்கு 11 இடத்துக்கு வந்து அமர்வதும் குருவோடைய பார்வை பெறுவதும் மிக சிறந்த யோக அமைப்பாகும். பொதுவாக 11 எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் யோகம்தான். இங்கு சூரியனும் ஒரு மாதம் இருக்கப் போகிறார். ஆடி மாதம் முழுவதும் அதே நாளிலே 16 சூரிய பேச்சியும் நடைபெறுகின்றது. அதே போன்று புதன் உங்களுக்கு ராசியாதிபதி 11 இடத்துக்கு வருகின்ற பொழுது மிக மிக நல்ல யோக பலங்கள், லாபங்கள், வெற்றிகள், முயற்சியிலே உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உயரதிகாரியுடைய ஆதரவு, சமூகத்தில் அந்தஸ்து மற்றும் முன்னேற்றம், புதிய ஆடை ஆபரணங்கள், நகைகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், இவையெல்லாம் ஏற்படும். பொதுவாக புதன் 11 அமர்கின்ற பொழுது ராசிக்கு 12 இடம் என்கின்ற சிம்மத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் புதனுடைய அத்தகைய யோக பலன்கள் தடைப்படும். ஆனால் இந்த 17 நாட்கள் 12 எந்த ஒரு கிரகமும் இல்லை, சந்திரனை தவிர்த்து. அப்படி பார்க்கின்ற பொழுது புதனுடைய யோக பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே தொழில் வியாபாரம், புதிய தொழில் துவங்க, புதிய வியாபாரங்கள் ஆரம்பிக்க,
வியாபார கிளைகள் ஆரம்பிக்கும் ஒரு யோகமான நாட்களாக அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அனுகூலமும் நீங்கள் பெறுவீர்கள். எனவே இந்த நாட்களிலே நீங்கள் எத்தகைய முயற்சிகள் எடுத்தாலும் யோகங்கள் இருக்கின்றது. சனி வக்ரமாக இருப்பதும் மற்றும் குரு ஏழிலே அமர்ந்து ராசியை பார்ப்பதும் மிக அருமையான இருக்கும். இரண்டிலே கேது, எட்டிலே ராகு. ஆனால் எட்டிலே ராகு இருந்தால் ஏழிலே கிரகம் இருப்பினால் ராகுவால் பாதிப்பு இல்லை. எனவே ராகுவை பற்றி நீங்கள் கவலை கொள்ளவே வேண்டாம், பயமே வேண்டாம். ஆகையால் ராகு எட்டிலே இருக்கிறா எட்டிலே இருக்கிறா என்ற ஒரு அச்சம் வேண்டாம். ஏழிலே குரு இருப்பதால் இந்த அடுத்த வருடம் வரை உங்களுக்கு எத்தகைய ராகுலேயும் ராகுவால் பிரச்சனை இல்லை. கேது இரண்டிலே இருப்பதனால் வார்த்தையிலே கொஞ்சம் நிதானம் வேண்டும். அது மட்டும் கொஞ்சம் வளவள கொலகொல என்று பேசுவீர்கள். ஆனால் ஆன்மீக சம்பந்தப்பட்ட காரியில் ஈடுபடுகின்ற பொழுது கேதுவால் உங்களுக்கு அத்தகைய யோகங்கள் இருக்குது. இங்கு புதன் பேச்சுக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிக அருமையாக இருக்கும் தொழில் வியாபாரம் முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். உத்தியோகம், உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கின்றது. ராசியாதிபதியும் மற்றும் பூர்வ புண்ணியாதிபதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது நன்மை. ஆகையால் உங்களுக்கு யோகம் இருக்கின்றது. உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி உயர்வு போன்றவர்களுக்கு பத்தில் சுக்கரன் இருக்கிறார். ஆனால் ஒரு பெரிய வழி பாதிப்புகளை செய்ய மாட்டார். பத்தில் சுக்கரன் இருப்பது கொஞ்சம் கோச்சாரடியாக பாதிப்பு, கொஞ்சம் அலைச்சல், நிறைய வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளிலே ஒரு வேலையை எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள், ஒரே நேரத்தில் பல வேலைகளை எடுத்துக்கொண்டு அதற்குரிய முயற்சி எடுக்கும். அது சுக்கரன் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடக்கூடிய இவையெல்லாம் கொடுக்கும். வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் வெற்றிகள் இருக்கிறது. ராசியாதிபதி பலமாக இருக்கிறால் வெற்றிகள் நிச்சயம். அதை அடுத்தபடியாக பெண்களுக்கான பலன், பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், எத்தகைய விதிலும் பெரிய விலையை சஞ்சலங்கள் இல்லை. குழந்தைகளால் கொஞ்சம் வருத்தம் ஏற்படும், கொஞ்சம் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சனி வக்ரமாக அழிந்தில் இருப்பதால் ஆனாலும் கணவன் மணி உறவிலே சந்தோஷம் இருக்கின்றது. குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய பயிற்சியாகவே இந்த 11 வருகின்ற முதல் நாள் உங்களுக்கு இருக்கின்றது. அதுக்கு அடுப்படியாக திருமணமாகாத பெண்கள் ஆடி மாதம் புதன் நன்றாக தான் இருக்கிறார். ஏழிலே குரு, அதனால் ஆடி மாதம் ஆகிய அடுத்த மாதம் பார்த்துக்கொள்வோம். ஆவணி மாதத்தில் அதை பார்த்துக்கொள்வோம். மற்றபடி கலைத்துறை, கலைத்துறையை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். எதிர்பார்க்கின்ற வாய்ப்புகள், எதிர்பார்க்காத வாய்ப்புகள், பெரிய வாய்ப்புகள் இவையெல்லாம் கலைத்துறையில் இருக்கின்ற நண்பர்களான உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கலைத்துறையை பொறுத்தவரை இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு ஏற்றமான பயிற்சியாகவே அமைந்திருக்கிறது. அரசியல், அரசியலை பொறுத்தவரை சூரியனும் 11 புதனோடு சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் பெறுவதும் மேலும் குருவுடைய பார்வையை பெறுவதும் புதிய பதவிகள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். அவை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரை மக்கள் ஆதரவு நிச்சயம் நன்றாக இருக்கும். நெருக்கத்தில் எதுவும் பெரிய தொழில் தேர்தல் இல்லை என்றாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எது உலகம் முழுவதும் ஜோதிடம் பொதுமை. ஆகையால் அது வந்து உங்களை பொறுத்தவரை அரசியலிலே யோகம் நிச்சயம் இருக்கின்றது. புதிய பதவிகள் எதிர்பார்க்கலாம். மாணவ கண்மணிகள், கல்வியிலே நாட்டம் இருக்கும், உங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். சந்தோஷமாக ஆசிரியர்களுடன் சக மாணவர்களுடன் உங்களுடைய எண்ணங்கள் ஒரு தெளிவாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் கொடுப்பார். ஆகையால் இந்த புதன் பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாகவே அமைந்திருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு விவசாயம் என்று பார்க்கின்ற பொழுது மகசூலுக்கும் நல்ல ஒரு விளைச்சல் இருக்கும், விவசாயத்தில் ஏற்றங்கள் இருக்குது. இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சிக்குரிய பலாபலன். இந்த புதன் பயிற்சி உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகள், வெற்றிகள், யோகங்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சி. நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சிக்குரிய பலாபலன்களை காணவிருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு யோகாதிபதி புதன் பகவான், பாக்கியாதிபதி. அவர் 10 வந்து அமர்கிறார். மிக அருமையான அமைப்பு. பொதுவாக 10 புதன் அமர்வது யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. மேலும் சனியும் புதனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார். இரு யோகாதிபதிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதும் நன்மையே. இருப்பினும் 10 புதன் அமர்கின்ற பொழுது 10 புதனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் அந்த இன்னொரு கிரகம் வேதகனாக செயல்பட்டு தடை செய்வார் அந்த யோக பலன்களை. சுப பலன்களையும் வேதகன் தடை செய்வார், அசுப பலன்களையும் வேதகன் தடை செய்வார். இங்கு இந்த 17 நாட்கள் புதனோடு சூரியன் சேர்ந்திருக்கிறார். ஆகையால் அங்கு சூரியன் வேதகனாக செயல்படுவார். வேதகன் என்றால் தடை செய்பவர். எனவே புதனுடைய அந்த யோக பலன்கள் முழுமையாக கிடைக்காத ஒரு நிலை ஏற்படுகிறது. இதுதான் கோச்சார பலன்கள். கோச்சாரத்தில் சில இடங்களில் ஒரு கிரகம் ஆனது இன்னொரு இடம் தடை செய்கின்ற இடமாக வரும். அதே இடமும் சில சமயங்கள் தடை செய்யமாக வரும். இங்கே புதன் 10 அமர்கின்றபோது 10 இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் அந்த 10 இன்னொரு கிரகமாகப்பட்டோ தடை செய்பவராக இருப்பார். எனவே புதனுடைய முழுமையான யோக பலன்கள் தடைப்படுகின்றது. இருப்பினும் சூரியன் 10 அமர்வது ஒரு வகை நன்மை. சூரியன் 10 அமர்வது ஒரு வகை. சுக்கிரன் உங்களுக்கு 9 அமர்ந்திருப்பது மிக நல்ல யோக பலன்கள் தரக்கூடிய அமைப்பு. இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ராசியிலே கேது, 7 ராகு. இங்கு புதன் 10 அமர்வது சில தொழில் முன்னேற்றங்கள், வியாபாரத்தில் சில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்துவார். புதன் முற்படுவார். யோகாதிபதி என்கின்ற அமைப்பு
அவர் முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று முற்படுவார். அவை நன்மையை தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடைபெறும், பெரிய அளவிலே யோகங்கள் இல்லை. ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும். ஜோதிடம் என்பது பொய்மை இருக்கக்கூடாது, எடுத்துரைத்த விடும், உண்மையை எடுத்துரைத்த விடும். அதுதான் ஒரு நல்ல ஜோதிடருக்கு அழகு. இங்கு பத்தில் புதன் அமர்ந்தாலும் வேதகனாக சூரியன் இருப்பதனால் பெரிய அளவிலே நன்மைகள் இல்லை. தொழில் வியாபாரம், தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சியில் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்துக்குரிய செயல்களிலே நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள். அந்த முயற்சியிலே சிறு சிறு தடைகள் வரும். எனவே எந்த ஒரு காரியம் எடுக்கின்ற பொழுதும் அனுமனை வழிபட்டு சிறு புதிய முயற்சிகள், புதிய காரியங்கள் ஈடுபடுகின்ற பொழுது அனுமனை வெளிப்பட்டு விட்டு நீங்கள் அந்த காரியத்தை செய்வது வெற்றிகளை கொடுக்கும். பண விஷயம், பண தட்டுப்பாடு பெரிய அளவில் இருக்காது. பணப்புழக்கம் அதுக்கு நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும். வரவுகள் இருக்கும், செலவுகள் பெரிய அளவில் இருக்காது, கட்டுக்குள் இருக்கும். பெரிய நன்மைகள் இல்லை. பத்தில் புதன் இன்னொரு கிரகம் இருப்பதனால் அந்த பெரிய நன்மைகள் இல்லை. வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது வியாபார விருத்தி நன்றாக இருக்கும். புதிய முயற்சியில் தடைகள் இருந்தாலும் வெற்றிகளை நீங்கள் அடைவீர்கள். உத்தியோகம், உத்தியோகத்தை பொறுத்தவரை பத்தில் புதன் அமர்வது சூரியன் இருந்தாலும் உத்தியோகத்தில் ஒரு திடீர் மாற்றங்கள், திடீர் உயர்வுகள், ஏமாற்றங்கள் இருக்காது, திடீர் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை சில விஷயங்களிலே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கின்றது. அந்த அதிர்ஷ்டமாகப்பட்டது உங்களுக்கு இந்த 17 நாட்களில் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கும். எனவே உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது. பெண்களுக்கான பலன், உடல்நலத்தில் பாதிப்பு இருந்து வந்து கொண்டிருக்கின்றது, மனநிலை சஞ்சலங்கள் இருக்கின்றது. இப்போ பத்திலே புதன் வருவதில் அது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், மனம் தெளிவடையும், குழப்பம் இருக்காது, சஞ்சலங்கள் இருக்காது. இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு மனத்தில் மகிழ்ச்சியும் தெளிச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி அமைந்திருக்கிறது. திருமணமாக பெண்களுக்கு ஆடி மாதம் அகல இந்த மாதத்தில் இந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம். அகல அவை இப்பொழுது இந்த பயிற்சியிலே வேண்டாம். கலைத்துறையை பொறுத்தவரை திடீர் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, குழப்பங்கள் இருந்து வந்த மனம் இப்போ கொஞ்சம் தெளிவு பெறும், கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சம் உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அரசியல், அரசியலை பொறுத்தவரை சூரியன் பத்திலே இருக்கிறார். கேது ராசியில் இருந்தாலும் ஏழிலே கிராகு இருந்தாலும் சூரியன் பத்திலே இருக்கிறார். பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. ஆகையால் இந்த நாட்கள் ஒரு பெரிய அளவிலே பிரச்சனைகளோ சஞ்சலங்களோ குழப்பங்களோ எவையும் இல்லாத ஒரு நாட்கள் இந்த 17 நாட்கள். மாணவ கண்மணிகள், புதன் பத்தில் இருப்பது கல்வியில் நாட்டத்தை கொடுக்கும். சனி ராசியை பார்க்கிறார், மகர சனி பார்வை, கேதுவும் ராசியில் அமர்ந்திருக்கிறார். கல்வியிலே இதுவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும், அந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு விடை கிடைக்கும். அந்த விடை உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி அமைந்தது. இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சிக்குரிய பலாபலங்கள். வேதகனாக சூரியன் இருப்பதனால் பெரிய அளவில் நன்மைகளில் இருந்தது, சற்று எனக்கும் ஏமாற்றத்தை தருகின்றது. இருப்பினும் அடுத்து வருகின்ற புதன் பயிற்சி லாபத்துக்கு வரும், இன்னும் யோகம் இருக்கின்ற அமைப்பு. ஆகையால் மகிழ்ச்சியோடு இந்த 17 நாட்கள் எதிர்கொள்ளுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சிக்குரிய பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, தற்பொழுது உங்கள் ராசிக்கு புதன் பகவான் 8 இடத்திலிருந்து 9 இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் பகவானுக்கு புதன் பகவான் பகை கொண்டவர். பொதுவாக 9 புதன் அமர்வது கோச்சார ரீதியாக யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பல்ல. ஆனால் புதன் 9 அமர்கின்ற பொழுது ராசிக்கு 8 இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் புதனால் பாதிப்பு இல்லை. இந்த 17 நாட்கள் புதன் கடகத்தில் அமர்கின்ற நாட்களிலே உங்கள் ராசிக்கு 8 சுக்கிரன் அமர்ந்திருப்பார். ஆகையால் புதனால் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. மேலும் குருவுடைய பார்வையும் பெறுகிறார். ராசிக்கு 5 இடத்தில் குரு, 6 இடத்தில் ராகு, 3 சனி என்று ஆண்டுகோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற அமைப்பில் புதன் தன்னுடைய அசுப பலன்களை தராமல் வேதகனாக சுக்கிரன் செயல்படுவதனால் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். அவற்றிலே உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். காரணம், உங்கள் ராசிக்கு 8 புதன் என்றால் அவரே லாபாதிபதியும். எனவே புதன் பகை கொண்டவர்தான் என்றாலும் லாபங்கள் இல்லாத ஒரு ராசியா விருச்சிக ராசி? இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு புதன் 9 அமர்ந்தாலும் 8 கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. எனவே தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். 11-11 இடத்தில் புதன் அமர்ந்திருக்கின்றார். பாவத் பாவமாக 11 இடத்துக்கு 11 இடம், 9 இடம். ஆகையால் பாவத் பாவம் 5-5, 9-9, 10-10, 11-11, இப்படி அமர்வது தான் பாவத் பாவம். ஆகையால் அந்த அமைப்பில்
உங்களுக்கு லாபஸ்தானம் என்கின்ற கன்னிராசி பலம் பெறுவதனால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். புதிய சிந்தனைகள், அந்த சிந்தனைகளில் தெளிவு, அவற்றுக்குரிய முயற்சியிலே சாதகமான சூழ்நிலை, அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு ஆற்றல் திறன், இவையெல்லாம் இருக்கும். எனவே தொழில் வியாபாரம் மிக நன்றாக இருக்கும். உத்தியோகம், உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய உத்தியோக உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயம் இப்பொழுது அதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். சூரியன் புதன் சேர்க்கை, 10ஆம் இடத்துக்குரிய சூரியனும் 11ஆம் இடத்துக்கு புதனும் 9 சேர்க்கை பெற்றிருக்கின்ற யோகம் உங்களுக்கு புதன் ஆதித்ய யோகம். குரு பார்வை வேறு இருக்கின்ற, செவ்வாய் பார்வையும் இருக்கின்ற, செவ்வாய் ராசியும் பார்க்கலாம். ஆட்சி பெற்ற செவ்வாய் 8ஆம் பார்வை ராசியை பார்க்கலாம். எனவே தைரியம், துணிச்சல் எல்லாம் இருக்கும். எனவே உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்வு இருக்கிறது. பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனை உருவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவையெல்லாம் ஏற்படும். புதனால் எவ்விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பில்லாத வகையாக உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய, புத்திசாலித்தனமாக எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடிய ஆற்றல் திறனை பெற்றிருப்பதால் மகிழ்ச்சி நிச்சயம். திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கும்போது ஆடி மாதம், ஆகையில் அதே நாளிலே சூரியனும் ஆடி பிறக்கின்ற நிலை, ஜூலை 16. அப்படி பார்க்கின்ற பொழுது திருமண முயற்சி எடுப்பதில்லை, ஆகையால் இப்பொழுது இந்த பேச்சில் அதற்குரிய பலன்கள் பார்ப்பதில்லை. மற்றபடி கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய படைப்புகளுக்கு, புதிய படைப்புகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய. இப்போலாம் யூடியூப்லேயே ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம்லாம் ஏற்றுக்கோ, குறும்படம்லாம் ஏற்றுக்கோம், ஆகையால் அவையெல்லாம் புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிகராசிக்கு ஏற்படுகின்றது. கலைத்துறையில் ஒரு ஏற்றம், முன்னேற்றம், வெற்றிகள், எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் கலைத்துறை எதிர்பார்க்க வேண்டும். வெற்றி கிடைக்கும் என்பது தான் ஒவ்வொரு முயற்சியும். ஆகையால் அந்த எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் கிடைக்கும். அரசியலிலே யோகம் இருக்கிறது. சூரியன் சனி ஒருவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். இருந்தாலும் அரசியலிலே புதிய பதவிகள் எதிர்பார்க்கலாம். திடீர் வெற்றி, திடீர் பதவி, இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிகராசிக்கு. மாணவ கண்மணிகள், புதனால் பாதிப்பு இல்லை, கல்வி ராசி குரு பார்க்கிறார், ஆகையால் கல்வியிலே ஒரு நல்ல நாட்டம் இருக்கும். புதிய கல்லூரி செல்லக்கூடிய நாட்கள்லாம் இவை. ஆகையால் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரை தேர்வுகள்லாம் முடிவுகள் வெளிவந்து விட்டது. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நல்ல இடத்தில் வாய்ப்புகள், அதாவது கல்லூரியிலே இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இவை விருச்சிக ராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சிக்குரிய பலன்கள். நன்றாக இருக்கின்ற புதன் பயிற்சி நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சிக்குரிய பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் என்கின்ற இடங்களுக்கு அதிபதி புதன் பகவான். அவர் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு வருகிறார். நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மறைந்த புதன் நிறைந்த தனம் என்பார்கள். 8ஆம் இடத்திலே புதன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் தனயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக புதன் 8ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது ராசியிலே, அதாவது உங்களுடைய தனுசு ராசியிலே ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் புதனுடைய யோக பலன்கள் தடைப்படும். ராசியிலே அமர்கின்ற கிரகம் வேதகனாக செயல்பட்டு புதனுடைய யோக பலன்களை தடை செய்வார். ஆனால் இந்த 17 நாட்கள் புதன் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது ராசியிலே எந்த ஒரு கிரகமும் இல்லை, சந்திரனை தவிர்த்து. எனவே புதன் மறைந்த புதன் நிறைந்த தனமாக நல்ல யோக பலன்களை கொடுப்பார். மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரியவரும் 10ஆம் இடத்துக்குரியவரும் சூரியன் புதன், அவர்கள் இருவரும் சேர்க்கை பிரியர்கள். அதே நாளிலே இருவரும் பயிற்சி ஆகிறார்கள். ஜூலை 16 சூரியனும் புதனும் கடகராசிக்கிறார். ஆகையால் தர்ம கர்மாதிபதி யோகம் தொடர்கின்றது. அவை 8ஆம் இடத்தில் இருக்கின்றது என்றாலும் எங்கு அமர்ந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகத்துடைய பலன்கள் கிடைக்கும். ராசியாதிபதியான குருவோடைய பார்வையும் பெறுகிறார் புதன் பகவான். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு வெற்றிகள், புதிய முயற்சிகள், அந்த முயற்சியிலே அனுகூலங்கள், தனலாபம், யோகம், இவையெல்லாம் கிடைக்கப்பெறும். பணப்புழக்கம் மிக நன்றாக இருக்கும். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். எனவே தொழில் முன்னேற்றம், வியாபார அபிவிருத்தி போன்றவைகள் செய்வதற்குரிய ஒரு சாதகமான நிலை இருக்கின்றது. சனி இப்பொழுது வக்ரமாக இருக்கிறார். வக்ர சனி 7.5 உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை சனியால். எனவே இப்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாம் தென்படும். அவற்றை சரியாகவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்கள் இந்த பயிற்சியிலே. எனவே தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். புதிய சிந்தனைகளை செயல்படுத்துங்கள், அவற்றில் வெற்றிகளை அடைவீர்கள். உத்தியோகம், உத்தியோக உயர்வு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சாதகமாக அமையக்கூடிய, வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய நாள், அதற்குரிய முயற்சியிலே மேல் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய, இருக்கின்ற வேலையை விட இன்னும் வேறு வேலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள், வேலை மாற்றம், சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய இன்னொரு வேலை மாற்றம் என்றால்
நிச்சயம் அவை உங்களுக்கு சாதகமாக அமையும். உயரதிகாரியுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். சனி சூரியன் மட்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். வார்த்தையில் மட்டும் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பட்டென்று வெடுக்கென்று பேசிவிடாதீர்கள். அவை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உத்தியோகத்தில் நன்மை உயர்வு. பெண்களுக்கான பலன், பெண்களுக்கான பலன் தனுசு ராசி. ஏழையில் பல்வேறு விதமான மன சஞ்சலங்கள் இருந்து வந்த நிலை. இந்த 17 நாட்கள் ஒரு மனம் மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய, வெளியூர் சுற்றுலா பயணம் செல்லக்கூடிய, அதற்குரிய மன சூழ்நிலைகள் அமையக்கூடிய நிலை இருக்கும். மனதில் ஒரு தெளிவு இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலே சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இருக்கின்றது. திருமணமாகாத பெண்களுக்கு இது ஆடி மாதம், ஆகையால் இந்த மாதத்தில் செயல்படுத்த மாட்டார்கள். புதிய முயற்சி, ஆகையால் அடுத்த பயிற்சியில் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். கலைத்துறை, கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய. திடீர் வெற்றிகள், திடீர் தன யோகம், திடீரென்றால் நல்ல பெரிய அளவில் பெரிய தொகையை உங்களுக்கு கொடுத்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அவையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். அரசியல், அரசியல் சூரியன் நெட்டிலே அமர்ந்திருக்கிறார். இனிமேல் ஆடி மாதம் அரசியலை பொறுத்தவரை பெரிய அளவிலே ஒரு சாதகம் இல்லை. புதனுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. அதில் அரசியலை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமை நிதானம் வேண்டும். சூரியன் சனி ஒருவரை ஒரு பார்த்து கொள்கிற நிலை. பதவியில் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். வார்த்தை பொறுமை வேண்டும். மாணவ கண்மணிகள் கல்வியிலே முன்னேற்றம், எதிர்பார்க்கின்ற கல்லூரியிலே இடம், ஆகையெல்லாம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல கல்லூரியிலே, பொறியியல் துறையில் சேர வேண்டிய எண்ணம் கொண்டவர்களுக்கு நல்ல கல்லூரியிலே இடம் கிடைக்கக்கூடிய, இவையெல்லாம் சூழ்நிலைகள் சாதகமாக அமையக்கூடிய பயிற்சியாகவே இந்த 14 நாட்கள் உங்களுக்கு மிக நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பயிற்சியாகவே அமையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்றபோது விவசாயம் என்றால் அது நல்ல ஒரு மகசூல் கிடைக்கக்கூடிய, விளைச்சல்கள் நன்றாக, எதிர்பார்க்கின்ற லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக. இதுவே தனுசு ராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சிக்குரிய பலாபலங்கள். அருமையாக இருக்கின்ற பயிற்சி, நன்மையை கொடுக்கக்கூடிய பயிற்சி. நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சிக்குரிய பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி புதன் பகவான், யோகாதிபதி. ராசியாதிபதியான சனிக்கு நட்புக்குரியவர். தற்பொழுது 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக புதன் 6இல் இருப்பது யோகம், 7இல் அமர்வது கோச்சார ரீதியாக நற்பலங்கள் அல்ல. இவை ஒரு பொது விதி. ஆனால் 7இல் புதன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடம், அதாவது மிதுன ராசியிலே ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் புதனால் ஏற்படக்கூடிய அசுப பலன்கள் தடைப்படும். அந்த 6இல் அமர்கின்ற கிரகம் வேதகனாக செயல்பட்டு புதனுடைய அந்த அசுப பலன்கள், கெடுபலன்கள் தடை செய்வார். சுபபலன்களையும் கிரகம் தடை செய்யும். வேதகம் ஒரு வேதைஸ்தானம், ஒரு இடம் வேதைஸ்தானம். இப்போ 7இலே புதன் அமரும்போது 6ஆம் இடம் வேதைஸ்தானம். அந்த வேதைஸ்தானத்தில் ஒரு கிரகம் அமர வேண்டும். வேதைஸ்தானத்தில் ஒரு கிரகம், இங்கே சுக்கரன் அமர்கிறார் இந்த 17 நாட்களும். எனவே புதனால் உங்களுக்கு பிரச்சனைகள். இருப்பினும் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், நண்பர்கள், கூட்டுத்தொழில், இவை அங்கு சூரியனும் அமர்ந்திருக்கிறார். அட்டமாதிபதி சூரியன் புதன் இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த 17 நாட்கள் புதன் அமர்கின்ற பொழுது புதனோடு சூரியன் இருக்கிறார். எனவே இந்த கூட்டுத்தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனம், நிதானம், பொறுமை, பங்கு தொழில், பார்ட்னர்ஷிப். ஏனென்றால் மகர ராசியிலே பிறந்தவர்கள் எப்பொழுதும் நிர்வாகத் திறமை கொண்டவர்கள், தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள், நிறைய பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் திறனை கொண்டவர்கள். காரணம், உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதி, தொழிற்காரகன். அந்த தொழிற்காரகன் சனியே உங்களுக்கு ராசியாதிபதி, அவரே தனாதிபதி, 2ஆம் இடத்துக்கும் அதிபதி. எனவே மகர ராசியிலே பிறந்தவர்கள் அனுபவ உண்மை, எல்லோரும் தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் புதன் அமர்கின்ற பொழுது வார்த்தையிலே கொஞ்சம் கேலி கிண்டல் வரும். கொஞ்சம் எகத்தாளமாக கிண்டல் செய்வீர்கள், இல்லை நம்ப மாட்டீர்கள். 7ஆம் இடத்தில் புதன் அமர்வதும் சூரியன் இருப்பதும் அட்டமாதிபதி அமர்ந்திருப்பதனால் ஒரு சந்தேகம் வரும். அது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை மனதிலே ஏற்படுத்தும். இது தொழில் வியாபாரத்தில் எதிரொலிக்கும். எனவே அவற்றில் கவனம் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நம்பிக்கை முக்கியம். கூட்டுத்தொழில் செய்வதாக நீங்கள் சொந்த தொழில் சுயத்தொழிலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கூட்டுத்தொழிலாக தான் இது. எனவே கணவன் மனைவி உறவிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சூரியனும் சனியும் ஒருவரை ஒரு பார்த்துக்கொள்வது, கணவன் மனைவி உறவிலே கொஞ்சம் குழப்பம், சஞ்சலம், சண்டை, இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. குரு பார்க்கிறார். குரு பார்வை என்பது அதுதான் தோஷ நிவர்த்தி. ஆகவே குரு பார்க்கின்ற அமைப்பு பெரிய அளவிலே பாதிப்புகள் இருந்தாலும் இவை சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசாக உங்கள் மனதிலே தோன்றும். சனி வக்ரமாக ராசியில் இருப்பதனால் எனவே அவற்றெல்லாம் குழப்பம் வேண்டாம். மனதிலே தெளிவு வைத்துக் கொள்ளுங்கள். சிந்தனையில் தடுமாற்றங்களை கொடுக்காதீர்கள். மற்றபடி சனி வக்ரமாக இருப்பதனால் பாதிப்பு இல்லை. சனி வக்ரமாக இருப்பதனால் பாதிப்பு இல்லை. ஆண்டுக்கோள்கள் சாதகமாக இல்லை தான். 4இலே ராகு 10இலே கேது. மகர ராசியிலே பிறந்தவர்கள் பண ரீதியாக பிரச்சனையை சந்திக்கவில்லை. இப்பொழுது
மனரீதியாக பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக தற்போது அவிழ்த்தத்தில் பிறந்தவர்கள், இதுவரை திருவோணத்தில் இருந்தவர்கள் மனரீதியாக மிகப்பெரிய சஞ்சலங்களை சந்தித்தார்கள். இப்பொழுது அவிழ்த்தத்திற்கு அந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. பணம் பிரச்சனை இல்லை, ஆனால் பணம் மட்டும் போதுமா? மனம் தெளிவாக இருந்தால் தானே சந்தோஷம். அவற்றில் மட்டும் கொஞ்சம் குழப்பத்தை கொண்டு வருகிறது. ஆகையால் அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். தொழில் வியாபாரம் கொஞ்சம் மனம் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. உத்தியோகம், உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு பயம், ஒரு சஞ்சலம், என்ன நடக்கின்றது, எல்லாவற்றிலும் ஒரு பயம் இது இருக்கின்றது. இப்பொழுது புதன் கொஞ்சம் அதிகப்படுத்தி அதை கொடுப்பார். மனதில் இருக்கின்ற வேலை இருக்குமா இல்லாமல் போகுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை தடுமாற்றங்கள் ஏற்படும். அவற்றிலே கவன சிதறல்கள் ஏற்படலாம். ஆனால் ஆறிலே சுக்கரன் இருப்பினா, ஆறில் சுக்கரன் இருப்பது அது கோச்சாரதி, ஆறு சுக்கரன் இருக்கிறது அது வேறு வகையாக கெடுபலன்கள். எனவே மன சஞ்சலங்கள் ஏற்படும். அவை மனதிலே குழப்பம் என்றால் உடல்நலத்தில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சஞ்சலங்கள் வேண்டாம். தினந்தோறும் ஒரு 15 நிமிடம் அமைதியாக தியானம் செய்யுங்கள், அது நல்லது. மற்றபடி பிரச்சனைகள் இல்லை. உத்தியோகத்தில் எந்த விதத்திலும் பிரச்சனை. பெண்களுக்கு என்றால் அதுதான் இப்பொழுது மனம் உடல் எல்லாம் சிந்தனை தடுமாற்றம் மன சஞ்சலம் இருக்கின்றது. வக்ரசனி வேறு இருக்கிறார். இப்போ 7 புதன் வருவதனால் கணவன் மணி உறவிலே கொஞ்சம் பொறுமை விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை அமைந்திருக்கின்றது. பாதிப்பு இல்லை, ஆனால் மனக்குழப்பம் தேவையில்லை. திருமணமாகாத பெண்களுக்கு இது ஆடி மாதம், பாதிப்பு பார்க்கப் போவதில்லை. ஆடி மாதத்தில் திருமண பொருத்தம் பார்ப்பதில்லை தமிழர்கள். ஆகையால் அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த பேச்சிலே அதை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை. கலைத்துறைக்கு இப்பொழுது கொஞ்சம் குழப்பம். கலைத்துறையில் இருக்கின்ற அன்பர்கள், மகர ராசியிலே பிறந்தவர்கள் படைப்புகள் படைத்தாலும் அவற்றில் குழப்பங்கள் ஏற்பட்டு அவற்றினால் மனதிலே சஞ்சலங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. பண ரீதியாக பிரச்சனை இல்லை, ஆனால் படைப்புகளிலே மனம் சஞ்சலம் இல்லாமல் இருந்தால் தான் தெளிவாக படைக்க முடியும். குழப்பம் வேண்டாம், ஒரு முறை திருநள்ளாறு சென்று வாருங்கள். அரசியல் அட்டமாதிபதி சூரியன் இப்பொழுது 7 இடத்தில் அமர்ந்து ராசியிலே சூரியன் பார்ப்பது, சனி சூரியன் ஒருவரை ஒரு பார்த்துக்கொள்வது அரசியலிலே இந்த மாதம் எவற்றிலும் சூரியனே பலம் இருந்திருக்கிறார். அதுதான் ஆடி மாதம். தன் வீட்டுக்கு 12 சூரியன் வருவது தான் ஆடி மாதம். ஆகையால் அந்த ஆடி மாதம் சூரியன் பலமில்லை, அந்த மாதம் முழுவதும் அம்மனுக்குத்தான் சக்தி, ஆடி அமாவாசை ஆடி வெள்ளி என்று. ஆகையால் அரசியலை பொறுத்தவரை இந்த பேச்சு சற்று சாதகமில்லாத பேச்சு. மாணவ கண்மணிகளே இப்பொழுது தான் கொஞ்சம் தெளிவு பிறந்திருக்கின்றது. கல்வியிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த பேச்சியிலே பெரியளவிலே பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் தினந்தோறும் கணபதி ஆலயம், அனுமன் சாலிசா கேட்பது இவற்றை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். தேர்வெல்லாம் முடிந்துவிட்டது, புதிய இடங்களுக்கு செல்லப்போகின்றீர்கள். அந்த இடம் உங்களுக்கு சாதகமாக அமைய நான் பிரார்த்திக்கின்றேன். இதுவே மகர ராசி அன்பர்களுக்கான புதன் பேச்சுக்குரிய பலாபலங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கான புதன் பேச்சுக்குரிய பலாபலங்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, புதன் உங்களுக்கு யோகாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, அவரே அட்டமாதிபதி. அப்படிப்பட்ட புதனாகப்பட்டவர் இப்பொழுது 5 இடத்திலிருந்து 6 இடத்துக்கு வருகிறார். 6 புதன் அமர்வது யோகமான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. ஆகையால் இந்த புதன் பயிற்சியாகப்பட்ட 17 நாட்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பயிற்சியாகவே அமைந்திருக்கின்றது. வெற்றிகள், தொழில் வெற்றி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, புதிய முயற்சிகள், சத்துருக்கள் இல்லாத நிலை, தொல்லைகள் இல்லாத நிலை, சஞ்சலங்கள் இல்லாத நிலை, உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம், இவையெல்லாம் கிடைக்கும். சூரியன் உங்களுக்கு 6 அமர்வதும் ஒரு வகையில் யோகம். மற்றபடி பார்க்கின்ற பொழுது சனி உங்களுக்கு 12 வக்ரமாக இருப்பதனால் சனியால் 7 பாதிப்பு இல்லை. சனியால் 7 பாதிப்பு இல்லை. 3 ராகு, 2 குரு என்று. ஆனால் கோச்சார வேதியாக 2 குரு இருக்கின்ற பொழுது 12 ஒரு கிரகம் இருந்தால் பெரிய அளவில் நன்மைகள் இல்லை. 3 ராகு அமர்ந்திருக்கின்ற பொழுது 12 ஒரு கிரகம் இருந்தால் பெரிய அளவில் நன்மைகளை. வேதகனாக 12 அமர்கின்ற கிரகம் செயல்படும். அங்கே சனியே வேதகனாக இருக்கிறார். எனவே 2 குரு, 3 ராகு யோகம் தர வேண்டுமே. பெரிய லெவலில் யோகம் இல்லை என்றால் 12 இருக்கின்ற சனி யோகம் வேகமாக வேதகனாக செயல்படுவதனால் அந்த யோகங்கள் தடையடைகின்றது. இருப்பினும் இந்த புதன் நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் தொழில் வியாபாரம் புதிய முயற்சியில் எடுப்பீர்கள். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அனுகூலமான சூழ்நிலைகள் அமையும். பெரிய அளவிலே மற்றவர்களுடைய தடைகள், சஞ்சலங்கள், குறுக்கீடுகள், இடையூறுகள் இவையெல்லாம் இருக்காது. இவையே கும்பராசி தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்லது. 5 சுக்கரன் அமர்ந்திருப்பது உங்களுக்கு முழுமையான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. சுக்கரன் புதன் சாதகமாக இருக்கின்றதும் சனி பாதகம் இல்லாமல் வக்ரமாக இருப்பதனால் உங்களுக்கு யோகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சி வெற்றிகளை கொடுக்கும். தனலாபம் நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும். சந்தனைகள் தெளிவாக இருக்கும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அற்புதமாக இருக்கும். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சியாகவே அமைந்திருக்கிறது. உத்தியோகம், உத்தியோகத்தில் இதுவரை இருந்த இடையூறுகள் இருக்காது. வார்த்தையிலே இனிமையும் தெளிவும் பேச்சியிலே ஒரு சாதுரியமும் இருக்கும்.
உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை, சமூக அந்தஸ்து, உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடைய ஆதரவு, முயற்சியிலே தைரியம், முயற்சியிலே வேகம், விவேகம், ஆற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய சிந்தனை, இவையெல்லாம் இருக்கும். தெளிவாக சிந்திப்பீர்கள், முயற்சியிலே வேகமாகவும் நன்றாக விவேகமாகவும், வேகம் இருக்கின்ற இடத்தில் விவேகம் வைக்கின்ற பொழுது அவையே வெற்றி, அவே வேகம். ஆகையால் அந்த அமைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. உத்தியோகத்தில் உயர்வு, முன்னேற்றம். பெண்களுக்கான பலன், குடும்பத்தில் சந்தோஷம். இடையிலே குரு இருக்குது, பிரேதகனாக சனி செயல்பட்டால் குடும்பத்தில் இப்பொழுது நிம்மதி இருக்கும். கணவன் மணி உறவிலே கொஞ்சம் தெளிவு இருக்கும், சஞ்சலங்கள் இருக்காது. ஆறிலே சூரியன் புதன் இருப்பதும் ஐந்திலே சுக்கரன் இருப்பதும் உடல்நல ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மணி உறவு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவையெல்லாம் இருக்கும். குறிப்பாக பெண் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆண் குழந்தை என்று பாதிப்பு இல்லை, பெண் குழந்தைகள் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக கலைத்துறை. திருமணமாகாத பெண்கள் ஆடி மாதம், ஆகையால் அடுத்த மாதம் பார்த்துக்கொள்ளலாம் ஆவணியிலே. அதுக்கு அடுத்தபடியாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது புதிய வாய்ப்புகள், கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு கலைத்துறையிலே நல்ல வாய்ப்புகள் இருந்தும் சரியான முறையில் அவை செயல்படுத்த முடியாத ஒரு முட்டுக்கட்டைகள் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. அனுபவ உண்மை. மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் தற்பொழுது கலைத்துறையில் இருக்கின்ற மிகப்பெரிய நடிகர்கள், இயக்குநர்கள் கும்பராசியில், அதுவும் சதயத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இந்த புதன் பயிற்சி உங்களுக்கு அத்தகைய சஞ்சலங்கள் இல்லாத ஒரு நிலை, மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம், இவையெல்லாம் இருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், அவற்றையும் பழையாக பயன்படுத்தி கொள்வீர்கள். அரசியல். அரசியலில் சூரியன் ஆறிலே இருப்பது வெற்றிகளை கொடுக்கும். சூரியன் ஆறிலே இருப்பது உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு யோகம். எல்லா எதிரிகளும் சற்று ஒதுங்கி இருப்பார்கள். நேரடியாக மோதியவர்கள் கூட தற்பொழுது ஒதுங்கி விடுவார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அரசியலில் இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சி. மாணவ கண்மணிகள், கல்வியிலே இப்பொழுது நல்ல நாட்டம் இருக்கும். புதிய கல்லூரி செல்லக்கூடிய நிலை, தேர்வுகள் வெளிவிட்டதனால், ஆகையால் முடிவுகள்லாம் வந்துவிட்டனால், தேர்வு முடிவுகள்லாம் வந்துவிட்டனால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற கல்லூரியிலே உங்களுக்கு இடம் கிடைக்கும். இதுவே கும்பராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சிக்குரிய பலாபலங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சிக்குரிய பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, நான்காம் இடம் மற்றும் ஏழாம் இடம் என்கின்ற இடங்களுக்கு அதிபதி உங்களுக்கு புதன் பகவான், கேந்திராதிபத்திய ஸ்தானங்களுக்கு அதிபதி. பொதுவாக புதன் உங்கள் ராசிக்கு நான்கிலோ ஏழிலோ இருப்பது சிறப்பல்ல, கோச்சார ரீதியாக அல்ல, ஜாதக ரீதியாக கேந்திராதிபதி தோஷத்தை பெறுவார். அப்படிப்பட்ட புதன் பகவான் இப்பொழுது ஐந்தில் அமர்கிறார். பொதுவாக புதன் ஐந்தில் அமர்வது கோச்சார ரீதியாக யோகமில்லை. ஐந்தில் புதன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு ஏழாம் இடம் கன்னிராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் புதனால் பாதிப்பு இல்லை. ஆனால் கன்னிராசியிலே சந்திரனை தவிர்த்து வேறு எந்த கிரகமும் இருக்கப் போவதில்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது ஐந்தில் புதன் அமர்கின்ற பொழுது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களிலே பழுது ஏற்படலாம், அதனால் செலவுகள் ஏற்படும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசை எண்ணம் கொண்டவர்கள் முறையாக நன்றாக சிந்தித்து அதற்குரிய முயற்சி, வீடு வாங்கக்கூடிய, மனை வாங்கக்கூடிய, அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு போன்றவை செய்வதாக இருந்தால் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். அவற்றிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல சூழ்நிலைகள் அமையாமல் சற்று தாமதங்கள் ஏற்படலாம். தாமதம் ஏற்பட்டாலும் தவறில்லை, 17 நாட்கள் தான், அதுக்கு பிறகு ஆறுக்கு வந்து விடுவார், அது நல்லது. ஏனென்றால் நான்காம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான், நான்காம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான். நான்காம் இடம் வீடு, மனை, வாகனம், தாயாரோடு உடனடி கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகள் மகிழ்ச்சி இருக்காது, குழந்தைகளால் மன வருத்தம் ஏற்படும். இவையெல்லாம் சனி வக்ர சனியாக புதன் பார்ப்பதனால், புதனை பார்ப்பதனால். எனவே இவற்றினால் கொஞ்சம் மன சஞ்சலங்கள். ஏற்கனவே குரு ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். இரண்டிலே ராகு, செவ்வாய், 11 சனி இருப்பது நல்லது. இருந்தாலும் அவர் வக்ரமாக இருக்கிறார். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பணம் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். ஆகையால் பெண்களால் பிரச்சனை ஆண்களுக்கு, ஆண்களால் பிரச்சனை பெண்களுக்கு, இவையெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் நீங்கள் ஏதாவது கிண்டல் செய்து விடுவீர்கள், அது தேவையில்லாத வேதமாக திருத்தி விடுவார்கள். அலுவலகத்தில் நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் பொறுமையாக கவனமாக வார்த்தை குறிவைக்க வேண்டும். நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் பொறுமையாக, நிதானமாக, கவனமாக வார்த்தை குறிவைக்க வேண்டும். ரெண்டிலே ராகு செவ்வாய் இருப்பதனால் இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இவை உத்தியோகத்தை பொறுத்தது. எனவே தொழில் வியாபாரம், தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சி எடுக்கும் பொழுது நல்ல சிந்தனைகள் இருக்கும். குரு பார்க்கின்றார், முயற்சி எடுப்பீர்கள். கூட்டுத் தொழில் செய்வராக இருந்தால் இந்த 17 நாட்கள் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சண்டை சச்சரவு வரும், பிரிவினை ஏற்படலாம், பிரிவு ஏற்படலாம், அவற்றால் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொள்வது நல்ல கோச்சாரப்படும். இங்கே 7 ஒரு கிரகம் இருந்தால் பிரச்சனை. கோச்சாரம் என்பது ஒரு பொது படம் தான். ஒரு ஜனன ஜாதகம், லக்னம், லக்னத்தின் அடிப்படையில் தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசை எல்லாமே. நீங்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி பிறந்திருப்பீர்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நீண்ட ஆண்டுகள், கேதுவை தவிர்த்து கேது ஒரு 7 வருடம்,
அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசைகள் நன்றாக இருந்தால் பக்கோச்சாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இங்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பங்கு தொழில் செய்பவராக இருந்தால் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் கவனமாக நிதானமாக செயல்படுங்கள். மற்றபடி பண வரவு கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக இருக்கும். பண வரவு கொடுக்கல் வாங்கலிலே தற்று பண தட்டுப்பாடு ஏற்படலாம், ஆனால் லாபம் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயம் எதிர்பார்க்கின்ற கடன் வரவு அப்படின்னு பார்க்கும்பொழுது கடன் வரவு வராது, கடன் வாங்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே கூறியதுதான், கேலி கிண்டல் வேண்டாம், அது மட்டும் கவனத்தில் இருக்கின்றது. மற்ற வெளித்தெரியவர்களை பாதிக்கும் சூரியன் ஆளுக்குரிய ஐந்தில் அமர்ந்திருக்கின்றான். ஐந்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் இத்தகைய சூழ்நிலையை உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அவை கவனத்தில் பெண்கள், பெண்களுக்கு குடும்பத்தான் இரண்டாம் இடத்தில் ஆகு செவ்வாயிருக்கிறார். வார்த்தையில் கோபம் பட்டு பட்டென்று கொட்டி விடுவீர்கள். ஐந்திலே புதன் அமர்வதனால் குழந்தைகளால் மன வருத்தம் போன்றவர்கள் ஏற்படும். கணவன் மனை உருவம் என்னென்றால் ஏழுக்குரியவன் புதன், சனி புதன் அக்ரசனியுடைய பார்வை, சூரியனுடைய சேர்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நிலை தற்பொழுது, அவர் தவறில்லை, கொஞ்சம் பொறுமை தேவை. திருமணம் ஆகாத பெண்கள் ஆடி மாதம் இந்த மாதத்தில் அதற்குரிய முயற்சி எடுப்பதை அடுத்த பதிவு ஆவணி மாதத்தில் எப்படி இருக்கின்றது பார்ப்போம். கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கரன் நான்கிலே யோகம், பதினொன்றிலே சனி வாய்ப்புகள், இரண்டிலே ராகு செவ்வாய் கோபம், இந்த கோபத்தினால் வாய்ப்புகள் தட்டி போகக்கூடிய ஒரு நிலை இவையெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஜென்மகுரு என்பதனால், அதுவே சொல்லியிருக்காங்க ஜென்மகுரு வனவாசம் என்று. அதெல்லாம் பொதுவான பலன் இருக்குது, அலைச்சல் கொஞ்சம் அலைச்சல் நன்றாக இருக்கும். எதிர்பார்க்கின்ற வாய்ப்புகள் ஒரு எளிதாக கிடைக்காமல் கொஞ்சம் முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் அதை கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இருந்தாலும் கலைத்துறையில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாகவே இருக்கும். அரசியல் சூரியன் சனி ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்கிற நிலை. ஜனன ஜாதகம் சாதகமாக இருந்தால் பாதகம் இல்லை. ஒரு முறை தற்பொழுது ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கொள்வதே நல்லது. மாணவ கண்மணிகள் வக்ரசனியுடைய பார்வை புதன் மீது, உயர்கல்வி செல்லக்கூடிய எண்ணம் கொண்டவர். ஏன்னா நான்காம் இடம் உயர்கல்வி ஸ்தானம், சுக்கரன் இருக்கிறார். சுக்கரனான உங்கள் ராசிக்கு பவை கொண்டவர். இருப்பினும் புதன் ஐந்திலே வந்து அமர்ந்து சனியுடைய பார்வை பின்னால் உயர்கல்வியிலே கொஞ்சம் தடைகள் ஏற்படும். அயல்நாட்டுக்கு சென்று படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு அதற்குரிய விசா கிடைக்காத ஒரு தள்ளி போகிற ஒரு நிலை இவையெல்லாம் ஏற்படலாம். இருந்தாலும் முயற்சி தளர வேண்டாம். இதுவே மீனராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சி. 17 நாட்கள் தான் புதன் பயிற்சிக்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு 6 வந்ததுதான் அது யோகம். எனவே இந்த நாட்களிலே கொஞ்சம் பொறுமை நிதானம், மற்றபடி எல்லாம் நன்றாகவே நடக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான புதன் பெயர்ச்சிக்குரிய பலாபலங்கள். 17 நாட்கள் என்றாலும் அவை குறுகிய நாட்கள் என்றாலும், ஒரு நாளிலே நம்மளுடைய எல்லா செயல்களும் மாறக்கூடிய காலம் இந்த உலகம். அப்படி பார்க்கின்ற பொழுது கோச்சாரம் என்பது ஒரு 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் கோச்சாரம், கோ என்றால் கிரகம், சாரம் என்றால் அசைதல், ஆகையால் கோச்சார பலன்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனால் ஜனன ஜாதகம் தான் முதன்மையானது. உங்களுடைய லக்னம், அவற்றின் மூலம் இந்த சாபுத்திகள் எப்படி அமர்கின்றது, எந்த கிரகம் யோகாதிபதிகளா அவயோகாதிபதிகளா என்பதெல்லாம் உங்கள் ஜனன ஜாதகம்தான் எடுத்துரைக்கும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலையை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த புதன் பெயர்ச்சியிலே மேஷ முதல் மீன முறை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.